வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் கேக் செய்ய போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் கேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக, நம்ம வீட்லேயே வெறும் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த கேக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம சேனல் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். இந்த சாக்லேட் கேக் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி செஞ்ச கேக்கோட க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் வந்து நான் வந்து சாக்லேட் பேஸ் ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு சாக்லேட் கேக் எப்படி செய்யணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி சாக்லேட் கேக் செஞ்சுருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது போய் கிளிக் பண்ணி நீங்கள் சாக்லேட் கேக் எப்படி செய்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து 200 கிராம்ஸ் வந்து சாக்லேட் கேக் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு மெல்டட் பட்டர் வந்து ஒரு 1/2 கப் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கலந்து வச்சுருந்த அந்த கேக் மிக்ஸை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள் கிட்டே வந்து கேக் டின் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்து நீங்கள் இந்த கேக் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் கேக்கை வந்து பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் கேக்கை இதே மாதிரி பேஸாக வச்சு நீங்கள் அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். சாக்லேட் கேக் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே 1/2 கப் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் வந்து கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். கண்டன்ஸ் மில்க் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம், வீட்டிலே எப்படி வந்து கண்டன்ஸ் மில்க் ரெடி பண்ணுறது அப்படின்னு. அந்த வீடியோவை மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த கண்டன்ஸ் மில்க் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒயர் விஸ்க் வச்சு தான் வந்து நான் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 15-20 மினிட்ஸ் வந்து நல்லா விடாமல் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கன்சிஸ்டன்சி திக் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திக்காக உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணுங்கிற எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் சுகர் வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, ஏன்னா விப்பிங் க்ரீம்லேயே வந்து நிறையா சுகர் இருக்கும். கண்டன்ஸ் மில்க்லேயும் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்றனால எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு ஸ்டிஃப் பிக்ஸாக உங்களுக்கு வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் கேக்கில் வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஈவன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5-6 ஹவர்ஸ் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகும். 6 ஹவர்ஸ் கழித்து நான் வந்து டின் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லா ஐஸ்கிரீம் செட் ஆகிருக்கு. இப்போ மெதுவாக நம்ம அந்த டின் வந்து நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்பவே நல்லா ஈவனாக செட் ஆகிருக்கு. கேக்கும் சரி ஐஸ்கிரீமும் சரி நல்லா செட் ஆகிருக்கு. கார்னிஷ்காக நீங்கள் வந்து மேலே சாக்கோ சிரப் அப்படி இல்லைனா சாக்கோ சிப்ஸ் எது வேணால் நீங்கள் கார்னிஷ்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்பவே க்ரீமியாக நல்லா திக்காக வந்திருக்கு அப்படின்னு. அந்த கேக்கும் ரொம்ப நல்லா செட் ஆகிடுக்கு. ஐஸ்கிரீமும் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பார்க்குறக்கே. ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இந்த ஐஸ்கிரீம் கேக் நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்திருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.